பெண் குழந்தை நல்லா படிக்கும். இன்னைக்கு இருக்கிறது வந்து நிறைய பேர் என்ன எழுதுறாங்கன்னா, பெண் குழந்தை வந்து வீட்டில் ஒரு ஏஞ்சல், அன்புக்கு ஏற்ற ஒரு குழந்தை அப்படிலாம் நினைச்சு வளர்க்குறோம். வளர்த்து கொஞ்சம் பெரியவங்க ஆன உடனே கீழே ஒரு தட்டு கொண்டு வரும். குடும்பம், குடும்ப கௌரவம் அப்படின்னு கொண்டு வரும். அதுக்கப்புறம் உடனே மேலே ஒரு தட்டு கொண்டு வரும், ட்ரெடிஷ்னல் பிலிப். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிடு 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 கிடுன்னு ஒவ்வொரு கூட போற ஆரம்பிக்கும். நீ ஒரு பொண்ணு, நீ வெளியே போக கூடாது, நீ பொலிட்டிக்கல் ரைட், ரேஸ் பிரஜிஸ், நீ வந்து வீட்டோடய இருக்கணும், நீ சோஷியலாக மூவ் பண்ணக்கூடாது, ஒர்க் பிளேஸ்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு அந்த சுதந்திர கிளியை உண்டுக்கிளியே மாற்றி நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே பண்ணும்போது இது சரியான முறையா? இதுலேயே தெரியுது எந்த அளவுக்கு குண்டுக்கிளியா மாறி இருக்கிறீங்க. வாழ்க்கையில் வந்து ஹூ மேக்ஸ் யூ ஹாப்பிங்கிறது முக்கியம் கிடையாது, வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி இருக்கீங்க. ஹூ மேக்ஸ் யூ ஹாப்பி இருக்கீங்கன்னா அந்த ஒரு நபர் நவுந்த உடனே யூ ஸ்டார்ட் ஃபீலிங் சேட். வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் தயவு செய்து எவனாவது வந்து உங்ககிட்ட மற்றவங்களை பத்தி பேசுறான்னா அவங்கள நம்பாதீங்க, அவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா உங்களை பத்தி அவங்க போய் வெளியே பேசுவான். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எவ்வளவு பேசுறான்னா அதே மாதிரி ஒருத்தர் உங்களை பத்தி போய் வெளியே பேசுவான். இது அதுல மரத்துல எதுவும் மஞ்சள் அவங்க கொண்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கு, பேரண்ட்ஸ் இது என்ன இது ஃப்ளவர், இது ஒரு மேங்கோ, இது ஒரு மாம்பழம், ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா? நான் இதை மாம்பழம் சொன்னா மாம்பழமா மாறிட்டேன், மாறுமா? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாம்பழம் தான் அப்படின்னு சொன்ன இந்த மாம்பழமா மாறிடுமா? உங்க வீட்டு குழந்தை ஒரு பூ, வீட்டு பூ, அந்த பூவை பத்தி எவனோ ஒருத்த மாம்பழம் சொன்னா அதை நம்பிக்கிட்டு உங்க பையனை நீ உயிர் எடுக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றான் வந்து அவன் இந்த மாதிரி பண்ணான், நான் பார்த்தேன் அவன் தம்படிச்சான், உடனே புரிஞ்ச அடிக்கிறேன், விசாரணைக்கு கிடையாது, ஒண்ணு கிடையாது. தயவு செய்து எவனாவது சொல்றான்னா உங்களை பத்தி அவன் வேற இருக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு. தயவு செய்து ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் வாட் இஸ் லைஃப் அண்ட் சில்ட்ரன், யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரிதிங் கேன் நாட் பீ எக்ஸ்பிளைன்ட் இன் லைஃப். சில நேரங்களில் பெரியவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பெரியவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா அது தயவு செய்து அக்செப்ட். அவங்க சும்மா வந்து வளர்ந்து பெரியவங்க நானும் அவங்கள கஷ்டப்பட்டு அடிபட்டு இன்னைக்கு இருக்கிற போது உங்களை ஹெல்ப் பண்றாங்க. So please see to it that you will try to accept them and please be confident. மழை பெய்யும் போது கொட பிடிச்ச மழை நின்று என்ன ஆகும், ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ், கான்பிடன்ஸ் இருக்கிறது சக்சஸ் கிடையாது, ஆனா கான்பிடன்ஸ் இருந்தா சக்சஸ் கிடையாது. வாழ்க்கை இல்ல எது பண்ணாலும் அப்பப்போ பிரதர் தாமஸ் ரூமுக்கு வெளியே போய் நிக்க வேண்டிய சூழ்நிலையா? நீங்க ஒரு கல்லா அல்லது ஒரு அலையா? அலை, அலை. ஏண்டா அலையா இருக்கீங்க? யாரோ போடுற கல்ல நீங்க அலையா இருக்கணுமா, இல்ல நீங்க ஒரு அலைய உருவாக்கணும்? அலைய உருவாக்கணும். இன்னில இருந்து வாழ்க்கையில I am going to be a stimulus to create a wave.
I will not be a wave created by somebody else. The dear, அது வந்து ஒரு கல்லா தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில, தேவையில்ல ஒரு துளி தண்ணி கூட ஒரு அலைய வருவா. So even a small level of passion by you can create a wave in life, children. Please understand that. வாழ்க்கையில் நீங்க இன்ஸ்பயர்டா இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ளார இருக்கிறவங்களுடைய அந்த ஃபயர் குரோ ஆயிருக்கும். Have you been? சாதாரண ஒரு பூனை, இந்த பூனைக்கு கத்து கொடுத்தாலும் உருப்படியப்படுது. நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்களா? கண்டிப்பா அது கிடைக்காது பரிசல.
இது வந்து வெளியில இருந்து உடைச்சோம்னா ஒரு உயிரை சாக அடிக்கிறோம், உள்ளார இருந்து உடைஞ்சா ஒரு உயிர் உருவாக. முட்டைய வெளியில இருந்து உடைச்சா ஒரு உயிரை சாவடிக்கிறோம், உள்ளார இருந்து உடைஞ்சதுன்னா ஒரு உயிர் உருவாகும். உங்க தலை தான் அந்த முட்டை. யாராவது வந்து மேல கொட்டணுமா இல்ல உள்ளார்ந்து நீங்க மலர விரும்பிக்கணும். Please do it. Please do it. அதனால என்ன ஆகணும்? You should be creative. இப்ப கிரியேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐயா தட்டாரு, அம்மாவுக்கு பிடிக்கல, மேடமுக்கு பிடிக்கல, மேடம் வந்து உடனே ஒரே வெற்றி, ஐயா அழுவ முடியுமா? அழுவக்கூடாது, அப்படியே எடுத்து வச்சு தப்லாவா அடிக்க வேண்டியதான். வீட்டுக்கு போன பிறகு உங்க ரூமுக்கு போய் கண்ணாடி எடுத்து அதை பாருங்க, அவர் அங்க இருக்கார். Even now it is not late. Even now it is not late, children. Change yourself. Change for the better. Anna, petrol gala sari, neegala sari, vaalkal enna venum? Enna venum? Porumaya. Ayya, periya ungalukku request pandren. Porumaya. Ena indha kaalathula summa nadandhu ponaale yaravathu thatti vittuvom. That your smile should change the world, but don't allow others to change your smile. நீங்க சிரிச்சிட்டே இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கை எப்பொழுதும் சிரிச்சிட்டே சந்தோஷமா இருக்கும். மற்றவங்க வந்து உங்க சந்தோஷத்தை நாசமாக்குற மாதிரி என்னைக்குமே வழி விட்டாதீங்க. இப்ப கொஞ்சம் சீரியஸ் சப்ஜெக்ட், உங்களுக்கும் உங்களுடைய பெரியவங்களுக்கும் கேரியர் அப்படின்னு பார்க்கும்போதுதான் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, வெறும் பி இருக்கு, வெறும் ஆனா உங்களுக்கு இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. மெட்ராஸ் பேரண்ட்ஸ் இதுல வந்து இங்கிலீஷ்ல சரியா படிக்க முடியாது, தமிழ் மீடியத்துல படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தமிழ் மீடியத்துல பிஏ ஹிஸ்டரி இருக்கு, பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ வைஷ்ணவிசம், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஜியோகிராபி. நிறைய குழந்தைங்க நான் வந்து இந்த ஐஏஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டுக்கும் மாக் இன்டர்வியூல உட்கார, அதாவது ஃபைனல் இன்டர்வியூக்கு போறது மீதி மாக் இன்டர்வியூல நான் உட்கார. நிறைய பிள்ளைங்க ஜியோகிராபி படிச்சுட்டு வந்தா இதெல்லாம் பண்றாங்க. அதனால எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதை தவிர இன்னும் சப்ஜெக்ட்ஸ் பிஎஸ்சி சைக்காலஜி. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டு சோசியல் கவுன்சிலிங் எல்லாம் போறாங்க, அது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். பி மியூசிக், இசையில வச்சிருக்கிறவங்க சில பேர் பி மியூசிக் படிக்கலாம். ஃபார்மர்ஸ், பேங்க் மேனேஜ்மெண்ட், கார்பரேட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு பயங்கரமா இருக்கு. இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்க தவிர இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ். இதுல பீஸே உங்களுக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் தான் வர்றாங்க. தயவு செய்து வசதி இல்லை அதனால படிக்க வைக்க முடியல அப்படின்னு நினைக்காம, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து பல விதமான அரசாங்க அரசு கல்லூரியில இருக்கு. இது ஒரு அரசு கல்லூரி, இத்தனை அரசு கல்லூரி, சென்னை நம்ம செங்கல்பட்டு யூனிவர்சிட்டியில எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 டிபார்ட்மெண்ட் இருக்கு, 80 டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ். இல்ல சார், 10வது வகுப்புக்கு அப்புறம் எங்களுக்கு வசதி கிடையாது, குழந்தை ஏதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலிடெக்னிக் காலேஜஸ். பாலிடெக்னிக் காலேஜ் பாத்தீங்கன்னா இத்தனை பாலிடெக்னிக் இருக்கு தமிழ்நாடு, சென்னையில மட்டும், சென்னை அண்ட் சுற்றுச்சூழல். இந்த பாலிடெக்னிக் காலேஜ்ல போய் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்களுடைய பாலிடெக்னிக் சிபிடி அப்படின்ற தரமணியில இருக்கு, இத்தனை கோர்ஸ் இருக்கு.
அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஷரீஸ், மரைன், மெக்கானிக்கல், அப்புறம் ப்ராசஸஸ் ஃபார் ஆட்டோமேட்டிக், அது நடக்க முடியாதவங்களுடைய கால்கள் செஞ்சு கொடுக்கறது, பிளஸ் குவாலிட்டி சப்ளை. இத்தனை கோர்ஸ் பெண்களுக்குமா தனியா இருக்குமா? பாலிடெக், தர்மபால் பாலிடெக், இதுவும் கவர்மெண்ட். பெண்களுடைய பாலிடெக்ல இத்தனை கோர்சஸ் இருக்கு. ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட், இந்த பில்டிங் எல்லாம் கட்டும்போது ஆர்கிடெக்சர் பண்ண இல்லையா, அந்த அசிஸ்டன்ஸ் கோர்ஸ். சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மாடர்ன் ஆஃபீஸ் எப்படி நடத்துறது, இந்த ட்ரைனிங் எல்லாமே அரசாங்கமே பண்ணிவிடும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டா, வித்தியாசமா இருக்கும். நான் ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வருது. இப்போ நீங்க செங்கல்பட்டுலேயே வந்து, அந்த காலத்து நான் பாண்டிச்சேரியில் படித்தேன், சென்னைக்கு வந்து போனாலும் இந்த வழியாக தான் பஸ் போவோம். ஒரு ஹோட்டல் கிடைச்சாலும் கஷ்டம். நமக்கு கிடைக்கிற ஒரே ஹோட்டல் மாம்பத்தூர்ல இருக்கிற அந்த ஒரு நரசிம்ம விலாஸ், அது ஒன்று தான் ஹோட்டல் வழி. இங்கெல்லாம் ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். இன்னைக்கு எத்தனை ஹோட்டல் இருக்கு நீங்களே பார்க்குறீங்க. அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய கோர்ஸ் தான் கேட்டரிங் டெக்னாலஜி. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் த்ரீ கோர்ஸ் இந்த கவர்மெண்ட். இது இல்லைன்னா உங்களுக்கு சினிமா எனக்கு பிடிக்குது, டிவி பிடிக்குதுன்னா எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அங்கே எப்படி எடிட்டிங் பண்ணுறது, எப்படி படம் எடுக்கிறது, எப்படி ஃபிலிம் டெக்னாலஜி, டிவி ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது, ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாம் கோர்ஸஸ் நீங்கள் பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் கூட படிக்கிறது. ஆல்சோ அரேஞ்ச். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒன்றுமே ஸ்கோப் இல்லைன்னு நடக்கிறது. ஸ்கோப் இஸ் ட்ரெண்ட். இது தவிர இன்ஜினியரிங், மெடிசன், லா, ஃபேஷன் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், டிசைன், இது தவிர பாராமெடிக்கல் கோர்சஸ், ஈவன் கண்ணாடி ரெடி பண்றது, ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ், இந்த மாதிரி பல கோர்சஸ் உண்டு, பல பல கோர்சஸ் உண்டு. இல்ல பெரிய போஸ்டுக்கு போனோம், நல்லா சம்பாதிக்கணும், பைலட் ஆகணும். எவ்ரி திங் இஸ் அவைலபிள், எவ்ரி திங். சோ மெனி சாய்ஸஸ் ஆஃப்டர்.